அடுத்து வரப்போகிற 10 நாட்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா, அந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரமும் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது. அதனால் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் ஓரளவிற்கு, அதாவது கடந்த ஆண்டை விட நமக்கு இந்த ஆண்டு சற்று அந்த மழையினுடைய தீவிரம் குறைவாக இருந்தாலும், அவ்வப்போது கிடைக்கக்கூடிய மழையினால பல மாவட்டங்களில் கனமழையும் சில பகுதிகளில் மிக கனமழையும் ஓரிடத்தில் அதிகனமழையும் கடந்த சில நாட்களாக நம்ம பதிவானதை பார்த்தோம். இது வந்து நமக்கு ஓய்வு கொடுக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை நமக்கு தமிழ்நாட்டில் தாமதமாக தான் தீவிரமாயிருக்கு. என்னதான் வடகிழக்கு பருவமழை சரியான நேரத்தில் தொடங்கினாலும் தீவிரமாகும்போது சற்று தாமதம் ஏற்பட்டு தான் கடந்த நாட்களில் மழை பொழிவும் நமக்கு கிடைச்சிது. ஆனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக மிக தீவிரமான மழை இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் கன முதல் மிக கனமழை பல மாவட்டங்கள், அதில் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. இந்த கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து மாவட்ட வாரியாக எந்தெந்த பகுதிகளில் மழை எப்படி பதிவாகும் சொல்லி நம்ம பார்க்கலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளும் மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை மிகவும் தீவிரமடையும். கண்டிப்பாக இந்த 10 நாட்களும் மழை பொழிவு தமிழ்நாட்டில் மிக அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கு. அதில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளும் டெல்டா மாவட்டத்திலும் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுது. அந்த மிக கனமழை, அதிகனமழை எல்லாமே நமக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை தொடரும். காரைக்கால் பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஆனால் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மிதமான மழையும், ஏதேனும் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 21ஆம் தேதியிலிருந்து மழையினுடைய தீவிரம் மேலும் தீவிரமடையும். ஏற்கனவே விட்டுவிட்டு ஆங்காங்கே மட்டும் பதிவாகிட்டு இருக்கு. மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் வரக்கூடிய நாட்களில் இந்த மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரித்து, அதாவது நாளை முதல் பலத்த மழை எச்சரிக்கை கடலோர மாவட்டங்களிலும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம், அவ்வப்போது மிதமான மழை மட்டும் சில நேரங்களில் நிச்சயமாக பதிவாகும். தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள் மாவட்டங்கள், அதில் குறிப்பாக அந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மிதமான மழை பொழிவுகள், கிருஷ்ணகிரி, தருமபுரி வானம் ஓரளவு மேகமூட்டம், வரும் நாட்களில் மிதமான மழை மட்டும் தொடரும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நீலகிரி, கோயம்புத்தூரில் மிதமான மழை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் மட்டும் கன முதல் மிக கனமழையாக காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த 10 நாட்களும். தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேனி மற்றும் தென்காசியில் நிச்சயமாக நம்ம கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். சில இடங்களில் காலை நேரங்கள், சில பகுதிகளில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழை எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் ஒரே நேரத்தில் மழை வர வாய்ப்பு கிடையாது. சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் மழை இருந்தால் ஒரு சில பகுதிகளில் கண்டிப்பாக இரவு நள்ளிரவில் மழை காணப்படும். இனி வரும் நாட்கள் தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக மழை பொழிவும் அதிகரிக்கும். எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாட்கள் இன்று முதல் நவம்பர் 30 வரை விட்டுவிட்டு பல மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக வாய்ப்புகள். சில நேரங்களில் சில மாவட்டங்களில் மழை ஓய்வு கொடுக்கறது போல இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நம்ம டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், நவம்பர் 19லேருந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போலவே இன்று முதலாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகரித்து நவம்பர் 30 வரைக்கும் இடைவிடாமல் விட்டுவிட்டு கனமழையினுடைய தீவிரம் கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டாவில் உறுதியாக உண்டு. தமிழ்நாட்டில் புயல் வருமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு புயல் ஆபத்து அப்படிங்கிறது நிச்சயமாக இல்லை. ஆனால் மழை மட்டும் உங்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். கன முதல் மிக கனமழைங்கிறது டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இந்த மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் புயல் பாதிப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. மழை மட்டுமே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு, அதாவது நேற்று காலை வரை பெய்த மழையளவு, மயிலாடுதுறை மாவட்டம் 7 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் 7 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டரும், காரைக்கால் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையுமாக
பதிவாகியிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவுகள் மேலும் பல மாவட்டங்களில் தீவிரமடைந்து 10 சென்டிமீட்டருக்கு மேலாக கனமழையும் கொட்டித்தீர்க்கும். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்காக நம்ம கொடுக்கப்பட்டு வருகிறது.